ஹாய் கைஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிரபல இ காமர்ஸ் வெப்சைட்டான அமேசான் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்க்கு வந்து வேகன்சிஸ் வந்து அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா யாரெலாம் அப்ளை பண்ணலாம், வீட்டில் இருந்துக்கிட்டே ஜாப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஜாப் வந்து எடுத்து பண்ணுங்கள். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. மினிமமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சதுனாலே போதும், இந்த ஜாப் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். அமேசான்லேருந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்துக்கிட்டே ஒர்க் பண்ணலாம். இதுக்கு லேப்டாப் மொபைல் ஃபோன் இருந்தாலே போதும், நம்ம வந்து பண்ண முடியும். இதுக்கு எப்படி வந்து அப்ளை பண்ணுறது, என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்கு உள்ளே போயிட்டு டேரெக்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஜாப் வந்து நம்ம வந்து வீட்டில் இருந்துகிட்டே பண்ணணும்னு சொல்லிட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஜாப் சீக்கர், வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்க தான் நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் லாக்டவுன் போட போகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க. நியூஸ் சேனலில் போயிட்டு பார்த்தாலே தெரியுது, அப்படியே ரொம்ப பிரபலமாக போயிட்டுருக்கு. ஆனால் அரசியல்வாதிங்க நம்மளை வச்சு ஏதோ ஒரு அரசியல்தனம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நல்லா தெரியுது. அரசியல்வாதிகள் வந்து அரசியல் பண்ணுறாங்க, அரசியல் பண்ணி தான் நம்மளை வச்சு தான் அரசியல் பண்ணுறாங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். அவங்க எது வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். ஆனால் நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு ஒரு ட்ரஸ்டபுளான ஜெனியனான ஜாப் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கடைசி வரைக்கும் லைஃப் டைம் பேமெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து பார்த்திங்கன்னா அமைச்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் குரூப்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கும், அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னென்ன ஜாப்ஸ் வருங்கிறத அப்டேட் வந்து உடனுக்குடனே நான் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதில் கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர்கிட்ட வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதாவது பேசிவ் இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன தான் லாக்டவுனு, என்ன தான் சுனாமி, என்ன தான் அடமலை பெஞ்சாலும் மாதம் மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து வரக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரெகுலராக. இதை நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு வரக்கூடிய ஒவ்வொரு மெசேஜையும் ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணாமல் தவற விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காமல் போயிடலாம். சரி வாங்க, இன்றைக்கி அமேசான் ஜாபை பற்றி பார்க்கலாம். ஓகே மேடம் ஃப்ரெண்ட்ஸ், டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அமேசான் ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டில் இருந்துக்கிட்டே வேலை செய்யக்கூடிய ஒரு ஜாப்பை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஜாப்புக்கு நம்ம வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஜாப் கொடுப்பாங்க, எல்லாருக்கும் வந்து கொடுத்துட மாட்டாங்க. இந்த வெப்சைட்க்கான லிங்க் வீடியோக்கு கீழே இருக்குது, அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா என்னென்ன ஜாப் வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஜாப் வந்து சூட்டபுளாக இருக்கோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஐ மீன் நாட் ரோபோட்னு இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டிக் பாக்ஸ் வந்துடும், இந்த இடத்துல நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கொடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அதாவது பார்ட்னர் சப்போர்ட் அசோசியேட் விர்ச்சுவல் ஜாப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா வியூ டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கிறது ஜாப்புக்கு ரிலேட்டடான அப்டேட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லாக பார்த்து முடிச்சு படித்து பார்த்ததுக்கப்புறம் இந்த இடத்துல க்ளோஸ் கொடுத்துட்டு கீழே வந்துருங்க. அப்படியே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சோர்ஸ் டீட்டெயில்ஸ்னு கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஜாப்பை வந்து பார்த்திங்கன்னா எப்படி உங்களுக்கு வந்து கிடச்சிது, இந்த வெப்சைட் உங்களுக்கு யார் மூலமாக கிடச்சதுன்னு கேட்குறாங்க. நீங்கள் கீழே வந்துட்டு அதர்ன் கொடுங்க. அதர்ன் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் இன்டர்நெட் கஃபே அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஓகேவா, இந்த இடத்துல யூடியூப் ஒரு கோடு போட்டு இன்டர்நெட் கஃபே சேனல் போட்டிங்கன்னா நம்ம சேனலேருந்து நீங்கள் வந்து இந்த ஜாப் வந்து பார்த்துருக்கீங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் வாங்க. இந்த இடத்துல உங்களுடைய ஃபுல் நேம், உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு நேம் வந்து எப்படி இருக்கோ அதுபோல் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மெயில் அட்ரஸ், உங்களுடைய மொபைல் நம்பர், அதர் மொபைல் நம்பர், அல்டர்னேட் மொபைல் நம்பர் வச்சுருந்தீங்கன்னா கொடுக்கணும். இந்த இடத்துல ஸ்டார் போட்டுருக்கிறது எல்லாமே நம்ம ஃபில் பண்ணியே ஆகணும் மஸ்ட்டாக. இந்த இடத்துல உங்களுக்கு டேட்டா வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜெண்டர், நீங்கள் மேலாக ஃபீமேலாக வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சிட்டிசன்ஷிப் வந்து நம்ம வந்து இந்தியானா இந்தியா கொடுத்துக்கோங்க, இல்லை அதர்னா அதர் கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. இந்த இடத்துல உங்களுடைய அட்ரஸ், இப்போ கரண்ட்டாக நீங்கள் எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் கொடுத்துட்டு சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் சிட்டி நீங்கள் வந்து எங்கே இருக்கீங்களோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. சிட்டி வந்து இந்த இடத்துல இல்லை அப்படின்னா நீங்கள் மேனுவலாக வந்து டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வந்து கேட்டிருப்பாங்க, இந்த இடத்துல நம்ம வந்து தமிழ்நாடுங்கிறது வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் கேரளானா கேரளா கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா பின்கோடு, உங்களுடைய பின்கோடு என்னவோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன், நீங்கள் வந்து டிகிரியில் வந்து என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சாரி, நீங்கள் வந்து என்ன குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. டென்த்துன்னு சொல்லுங்கள், டுவெல்த்துன்னு டுவெல்த்து, டிப்ளமோ அபோ, கிராஜுவேட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்னு முடிச்சுக்கோங்க. இந்த இடத்துல பாசிங் இயர், எப்போ வந்து அந்த டிகிரி வந்து முடிச்சிங்க, எக்ஸாம்பிளுக்கு 2021 தான் முடிச்சேன்னா 21 போட்டுக்கோங்க. இல்லை நான் வந்து 2022 தான் முடிப்பேன் அப்படின்னா அது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டுமே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இதில் வரக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காலேஜ் ஃபீஸ் வந்து கட்டி கூட பே பண்ணி படிச்சுக்கலாம். அந்த மாதிரி இந்த இடத்துல எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கொடுத்தாச்சு. எஜுகேஷன் டைப் வந்து பார்த்திங்கன்னா என்ன படிக்கிறீங்க, ஆர்ட்ஸ் படிக்கிறீங்களா, காமர்ஸா, இல்லை இன்ஜினியரிங்கா, இல்லை சயின்ஸான்னு கேட்டிருக்குது. நம்ம வந்து சயின்ஸ் கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ், நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு கம்பெனிலேருந்து ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இருக்குன்னு கொடுங்க, இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நோன் கொடுத்துக்கோங்க.
அதுக்கப்புறம் நோட்டீஸ் பீரியட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எத்தனை டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி கேட்குறாங்க. இந்த இடத்துல நம்ம வந்து கேன் ஜாயின் இமீடியட்லின்னு இருக்கு இல்லையா, அது கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கீழே வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரி வந்து பார்த்தீங்கன்னா விட்ரால் எவ்வளோன்னு வந்து கேட்குறாங்க, அதையும் இந்த இடத்துல நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல அமௌண்ட்டு மாதிரி வந்து போட்ட சொல்லியிருக்காங்க. அதாவது 10,000 இந்த மாதிரி 10,000, 12,000 இருக்கும் இல்லையா, அதை வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல அதர் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்து எதுக்காக அப்படின்னா, அதாவது ஆர் யூ வில்லிங் டு ஒர்க் ஓவர் டைம், நீங்கள் வந்து ஓவர் டைமாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்றீங்களா, ஓட்டி பார்க்குறீங்களான்னு கேட்குறாங்க. நீங்கள் எஸ்னா எஸ் கொடுங்க. வீட்டில் இருந்துக்கிட்டே நான் ஃபுல் டைமாக அதை வந்து எடுத்து பண்ணுவேன், என்னால் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் மூலிமா நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் கம்பெனியில் வேலை பார்க்குற மாதிரியே பார்ப்பேன் அப்படின்னா நீங்கள் வந்து எஸ் கொடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆர் யூ வில்லிங் ஒர்க்கு ரிலேஷன் வந்து ஷிஃப்ட்டு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் கணக்கில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்களான்னு விருப்பப்படுறீங்களான்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ்க்கு கொடுத்துக்கோங்க, நோனா நவுன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின்ஸ் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஆர் யூ வில்லிங் டு பி ஜாப் ஜாயினிங் வந்து கஸ்டமர் வையா டெலிஃபோன் ஆர் இமெயில் கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, நோனா வந்து நவுன் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து பேன் கார்டு வந்து இருக்கான்னு கேட்குறாங்க. பேன் கார்டு இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுங்க. உங்கள்கிட்ட வந்து இ ஆதார் கார்டு வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துக்கோங்க. இ ஆதார்னா வேறு ஒன்றும் கிடையாது, உங்களுடைய ஆதார் கார்டை பிடிஎஃபாக நீங்கள் வந்து வச்சுருக்கீங்களான்னு கேட்குறாங்க. இந்த இ ஆதார் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம லாஸ்ட்டில் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸை செக் பண்ணிங்கன்னா நீங்களுமே ஃப்ரீயாகவே வீட்டில் இருந்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா மொபைல் மூலியமாக இ ஆதார் வந்து டெவலப் பண்ணிக்கிற முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எம்ப்ளாய்டு ஆட்டு அமேசானான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எஸ்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, நோனா நோன் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அமேசானில் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ஐடி நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே மேடம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல டாக்குமெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த இடத்துல உங்களுடைய ரெசியூம் அதாவது ஷார்ட்டாக வந்து சிவின்னு சொல்லுவாங்க, கரிக்குலர் மேட்டர்னு கூட சொல்லுவாங்க. இந்த ரெசியூம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணணும். அது எந்தெந்த ஃபைலில் இருக்குங்கிறத பாருங்கள், டாக்குமெண்ட் ஃபைலில் இருக்கலாம், அப்படி இல்லைனா பிடிஎஃப் ஃபைலில் இருக்கலாம், அப்படிலாம் டெக்ஸ்ட் ஃபைலில் இருக்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 3 MB உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த இடத்துல சூஸ் இமேஜை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃபைல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஃபோட்டோ ஃபார்மெட் வந்து பார்த்தீங்கன்னா PNG ஜிப் ஃபைலாக இருக்கணும், JPEG இந்த ஃபைலாக வந்து இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து 4 MB உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல பை செக்கிங் த பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஐ கன்ஃபார்ம் மை அண்டர்ஸ்டாண்டிங் வித் ஃபாலோவிங் இருக்கு. இதெல்லாம் ஃபுல்லாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஃபுல்லாக படித்து பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு முன்னாடி கேப்ஷா கோட் வந்து வெரிஃபை பண்ணுங்கள். வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் கம்பெனிக்கு வந்து ஷேர் ஆயிரும். அவங்களுடைய ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிவிட்டு எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்கங்கிறதா உங்களுக்கு கால் அப்படி இல்லைன்னா மெயில் ரெண்டு விதத்தில் வந்து வரும். உங்களுடைய மெயிலையும் அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருங்க. கால் வரல அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் மெசேஜ்லையும் செக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து கொடுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லாக்டவுன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துக்கிட்டே ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஜாப் மூலியமாக நீங்கள் வந்து சர்ச் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 10,000-15,000 நீங்கள் இந்த மாதிரி ஏர்ன் பண்ணலாம். இது வந்து ஒன்லி கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் இந்த மாதிரி ஜாப் தான் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட்டு, இது வரைக்கும் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருந்துக்கிட்டே பார்ட் டைமாக ஜாப் வேணும்னு நினைக்கிறோங்க, சைட் இன்கம் வேணும்னு நினைக்கிறோங்க, அந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.